சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வணக்கத்துடன் வாழ்த்துக்கள். ஏன் இந்த வணக்கம் வாழ்த்துன்னா, ரஜினி சார் 50, ரஜினி 50, எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கொண்டாடுறாங்க, எழுதுறாங்க, மகிழ்றாங்க. நம்ம 624 சார்வா என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசனை நிறைய ஐடியா இருக்குது. முதல்ல இதை செஞ்சிருவோம். ஆக்சுவலாக இது ஆகஸ்ட் மாதம் சொல்ல வேண்டிய படம். இப்போ கரெக்டாக இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகுதான், இந்த படத்தை கரெக்டாக நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை. ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அவர் ஒரு ஆங்கல் எல்லாமே தெரிஞ்சது. தனியாக நான் சொல்ல வேணாம், தமிழ்நாட்டில் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு, அந்த ஒரு அதுவும் மிகச்சிறந்த ஒரு நடிகராக அங்கே பயிற்சி பெற்று அந்த இயக்குனர் சுந்தரம் கண்களால் அதாவது அவரோட வாழ்த்து பெற்று தன்னோட படத்தில் அபூர்வங்களா வந்து உள்ள ஒரு கலை கலங்கினாரு. அடுத்தடுத்து அவருடைய கேரியர் அப்படியே டெவலப் ஆகும். ஒரு தெலுங்குல ஒரு படத்துல ஒரு கதையின் நாயகனா முக்கியமான ரோல், அவ்வளவு அமைதியா, எல்லாரும் ஆறுல நறுபுதுரை எங்கேயே கேட்ட குரல், அந்த ஒரு லிஸ்ட் ரஜினி சார், ராகவேந்திரன், பி பக்தி, அந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லும் போது இந்த படத்தை நிறைய பேருக்கு, ஏன்னா மொழி தெலுங்கு மொழி தானே, நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு பாராட்டுக்கள், தெரியாதவங்க இன்னும் தேடி பார்ப்பீங்கன்னு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம இந்த ஆக்சுவலா இந்த விஷயமே பிளாஷ்பேக் அந்த ஒரு மெயினா பற்றி தான் நம்ம சேனது. அதுல இந்த படத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம், அதுல இணைஞ்ச ஒரு விஷயம், வழக்கமா இங்க ஒரு படம் பண்ணிட்டு அங்க ஒரு மாற்று, அதாவது இந்த கேரக்டர் அவங்களை ரீமேக் அப்படி ரீமேக் போகும்போது ஒரு மாற்று கேரக்டர் கொடுப்பாங்க. இதுல என்ன ஒரு புதுமன்னா, ரஜினி சார் முதல்ல பண்ண கேரக்டர் அப்புறம் கமல் சார் பண்றாரு, அது எப்படி ஒரு கனெக்ஷன் இதுல பாருங்க. அவ்வளவு சூப்பரா அமைஞ்சு பாராட்டுகள் பெற்று ரெண்டு பேருக்குமே அவ்வளவு பாராட்டு. தமிழ்ல அது வேற வகையில பாராட்டப்பட்டு, தெலுங்குல அவருக்கு வந்து அந்த இன்னும் அந்த ஒரு கொண்டாடுறாங்க அந்த படத்தை. சூப்பர் சார் அப்படி நடிச்சிருக்காரா, சூப்பர் ஆச்சு. ஆனா தெலுங்குல நிறைய படம் அதுக்கப்புறம் சொல்லலாம், அதை சொல்லிட்டு அதை சொல்றேன். டைகர்னு ஒரு படம், அதுக்கப்புறம் என்டிஆர் என்டிஆர் தெலுங்குல அவருடைய மாஸ் உங்களுக்கு தெரியும், அவரோட சேர்ந்து ஒரு படம் டைகர் நடிச்சப்போ தனியா பாராட்டு பெற்று அதை வந்து அவர் மனசுல வச்சுட்டு திருப்பதி அவருடைய பதவி வந்தப்போ திருப்பதியில தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ஒரு போர்டு மெம்பரா ஒரு பதவி ஒரு தலைவராக கொடுத்தாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு, அப்படி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப நம்ம கலர் படம் வந்த ஸ்டேஜ்ல பெதராயிடும், மறக்க முடியுமா அந்த ஸ்டைல், நாட்டாம தமிழ்ல அங்க வந்து பெதராயிடும், அதுக்குன்னு தனி ஃபேன்ஸ். இப்படி அமைஞ்ச படங்களுக்கு முன்னோடியா அமைஞ்ச படம் தான் இந்த படம் சொல்ல போறேன். படம் சிலக்கம்மா சொப்பிந்தி. சிலக்கம்மா சொப்பிந்தி அப்படின்னா சிலக்கம்மா எல்லாருக்கும் தெரியும், பச்சை அதாவது கிளி, பச்சை கிளி. நம்ம கிளி ஜோசியம் பாக்குறது எப்ப எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்ற விஷயத்த அப்ப இந்த படத்துல பதிவு பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்ன முன்ன போன மூல கதை சொல்லலாம். கதையோட முதல் வந்து மலையாளம் தான், அடிமகன்ற கதை, அவ்வளவு ஃபேமஸ். சேதுமோகன் கிரேட் லெஜண்ட், அவர் டைரக்ட் பண்ண படம் அங்க, அது வேற சாதனை. அது மலையாள படம் வரும்போது பேசுவோம். இந்த படம் தெலுங்குல வந்து இதை பண்றாங்க ரீமேக். அப்ப இவரு கரெக்டா இந்த கதையின் நாயகனா பெண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டா பண்ண வாய்ப்பு கொடுத்து அதுல தனக்கு கிடைச்ச பர்ஃபார்மன்ஸ் அந்த ரோலை வந்து அவ்வளவு சூப்பரா, ஒவ்வொரு சீனுமே அவர் அறிமுக காட்சியே நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நியாயமா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பஸ்ல இருந்து ஒரு ஒரு இறங்கின உடனே ஒரு லக்கேஜ் சீனு, அந்த ஒரு தப்பு நடக்கும், அது உடனே கண்டிச்சு பேசிட்டு அவர் என்ட்ரி உள்ள வருவாரு. அந்த ஊருக்குள்ள இங்க ஒரு ரெண்டு கதாபாத்திரம் முக்கியமா, அதாவது வேலை செய்யற ஒரு பொண்ணு, அந்த முதலாளி அம்மா, இவங்க ஃபேமிலியில அவங்க ஃப்ரெண்டு, அவங்க தம்பி. அதான் டக்குனு தமிழ்ல ஞாபகம் வரும், தமிழ்ல படம் சுமித்ரா, சரத்பாபு, கமல் சார், இவங்க கேரக்டர். இப்படி பண்ணும்போது அங்க தெலுங்குல அப்படி பண்ணும்போது கதையை நாயகி முக்கியமா சொல்ல வேண்டியது ஸ்ரீபிரியா, அவங்கள பாராட்ட தவறாம இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நடிப்பு இந்த படத்துல தெலுங்கு படத்துல அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அவங்க தான் கிளி ஜோசியை பார்க்க ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கை வந்து இவ்வளவு பிரகாசமா இருக்கும். அது கிளி ஜோசி ஒரு நோட் புக் சின்னதா எடுத்து கொடுத்து அது ஒரு போட்டோ பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது நீ வந்து ராஜகுமாரியா வாழ போற, உங்களுக்கு எந்த கவலையும் வராது, எந்த குறையும் வராது, உங்க ராஜகுமாரன் வருவான், நல்லா ஹாப்பியா இருந்தா உங்களுக்கு பாட்டு, அவங்க லைஃப் அப்படி போகும். இந்த இவங்க வீட்டுக்குள்ள இவங்க வரும்போது வேலைக்கு செஞ்சா பிழைக்கணும், ஒரு அம்மா திட்டுவாங்க, ஏன் அப்படி சுத்திட்டு இருக்க, உங்களுக்கு பொறுப்பு இல்லையா, அந்த இடத்துக்கு ஒழுங்கா வேலைக்கு பணம் வரும் சொன்னோன்னு ஒரு கேரக்டர் வந்து, அதாவது உறவுகள் வந்து இந்த வீட்டுல வேலைக்கு ஆள் கேட்டீங்களே, நான் சொந்தக்கார பொண்ணு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன்னு அங்க விடுவாங்க. அங்க வழக்கம் போல அந்த பணக்கார வீட்டுல ஒரு வாலிபன் அந்த கேரக்டர் சரத்பாபு கேட்டு அங்க தெலுங்குல, அவங்க இவங்களுக்கு லவ் நம்பிக்கை தான், ஏமாத்த மாட்டான் தெரிஞ்சா அவங்க லவ் பண்ணுவாங்க. ஆனா அவன் சூழ்நிலை வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொன்னோடனே, இவங்க கேரக்டர் அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு கேரக்டர் மாற்றுத்திறனாளி மாதிரி தமிழ் அனுமந்த் சார், அதாவது நிறைய படங்கள் அனுமந்த் சார் வேற லெவல்ல வந்திருப்பாரு. நிஜமாகிறது இப்ப இந்த படத்துல அந்த கேரக்டருக்கு ஒருத்தன் பண்ணிருப்பான், அந்த மாற்றுத்திறனாளி கேரக்டர், அவர் வந்து இவன் மேல லவ் பண்ணுவான், ஆனா இவன் லவ் பண்ண மாட்டான், அதான் கனவுல வாழ்ந்துட்டு கேரக்டர் ஆச்சு, அதனால வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அவன் இவ்வளவு அன்பா வச்சிருப்பான், அவன் உண்மை தெரிஞ்சிடும், நம்ம வீட்டு முதலாளி அவரை ஏமாத்திட்டாங்க அப்படின்னோடனே எல்லாத்தையும் உண்மை தெரிஞ்சோடனே, அதாவது வழக்கம் போல பெண் மேலதான பழி சொல்லுவாங்க அப்படின்னு வெளியே விட்டு அனுப்புனேன். அவன் வீட்டுல அவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாட்டு, அந்த ஒரு ஒரு மரியாதையா தன் காதலிச்ச பொண்ணு மரியாதையா பாத்துக்கணும், அவன் பாதுகாக்கணும் சொன்ன பாதுகாக்கிறது. இப்ப வந்து ரஜினி சார் கேரக்டர் இந்த தப்பு செஞ்சது யாருன்ற டவுட் வரும்போது ஒவ்வொரு கேரக்டர் மேலும் சந்தேகம் வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியில ஒத்துக்க வைக்கிறது எப்படின்றது வந்து தன் தம்பி நல்லவா நினைச்ச ஒரு கதை, அந்த கதாநாயகிக்கு சாட்டையடி, அதை எப்படி கிளியர் பண்ணி வச்சாரு. அப்புறம் வந்து ஆண்கள்லாம் வெறுக்கிற கேரக்டர் மாதிரி திமிர நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆண்களை யாரும் புரிய வைக்கிறதும், கடைசியில இவர் மேல ஒரு லவ் வரதும், எல்லாம் உணர்ந்த வச்சு அவங்க ஊரை விட்டு போகும்போது ஒரு டைலாக் வந்து அவங்க தெலுங்குல சொல்ற சூப்பரா இருக்கும், இதுதான் இதுதான் யதார்த்தம், இதுதான் நிஜம், இப்படி வாழ்ந்துட்டா யாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்றோடனே, நீ நல்லவன் நினைக்கிறவன் நல்லவன் கிடையாது, இன்னொன்னு அவன் ஏழையா இருக்கு, அவன் தப்பு செஞ்சிருவான், அவன் வேலைக்காரன் பண்ணிருப்பான்னு நினைச்சு அதுவும் தப்பு இல்லை, அவன் கடைசி அவன் தான் உயர்ந்து நிக்கிறான் பாத்தி அப்படின்னோடனே, முக்கியமா அந்த சீன் வந்து என்னன்னா
எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்க கூட்ட உடனே நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்? நீங்கள் இப்படி சொன்ன உடனே என்னை அவமானப்பட்டு விழுந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் கட்டுறது இந்த வேலைக்காரன் தான், இவன் தான் என் புருஷன் அப்படி சொல்ற தமிழ் அழகா பாட்டுல சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டு ஒரு இலக்கணம் மருவ பாட்டுல வந்துடும் இல்லையா, இதை உணர்த்தலன்னா அது கீதைக்கு அர்த்தம் இல்லை அதுதான் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஒரு கதா என்ன, அதாவது இவங்க லவ் பண்ண கதாநாயகன் ஏமாத்திட்டான், ஆனா தன்னை லவ் பண்ண ஒருத்தன் வந்து நான் காப்பாத்திட்டான் அந்த மாதிரி கண்டென்ட் அழகா வந்து அவ கனவு உடஞ்சி போய் நிஜம் இதுதான் உணர்ந்துட்டு அந்த ஏழையோட குடிசையில வாழ்ற மாதிரியும், இவர் வந்து தன் வேலை வந்து முடிஞ்சு போச்சு ஊரை விட்டு போகும்போது அந்த ஒரு கதா அந்த ஏமாத்தனோட அக்காவை அழைச்சிட்டு போற மாதிரி அவ்வளவு சூப்பராக இருக்கு. நடுவில் இடைப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கேரக்டருமே ஈக்குவலா இவங்க போட்டி போட்டு பேசும்போது, முக்கியமா ரஜி சார் நடிப்பு அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப வந்து 50 கொண்டாடுற இல்லையா சூப்பர் ஸ்டார் 50, அதுல வந்து இந்த படம் வந்து தனியா அவருக்கு வந்து தெலுங்கு மொழியில ஆரம்பத்திலே இவ்வளவு நடிப்பு இவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு நடிப்பு சொல்லாத எல்லாருக்கும் உண்மையான ஒரு விஷயம். இப்ப கூட வேட்டையன் படம் சூப்பரா போயிட்டு இருக்கு, முதல்ல வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணாங்க, இப்ப பிளஸ் பிளஸ் ஆடியன்ஸ் ஃபுல் ஆயிட்டாங்க, ஃபேன்ஸ் வந்து பக்கா சாட்டிஸ்ஃபைடு பார்ட் டூ வேற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சிலக்கம்மா சொப்பிந்தி படத்தை பதிவு பண்ண ஒரு ஆசை தான் அந்த படத்தை பத்தி பேசுறோம். நேரம் இருந்தால் தேடி எடுத்து பாருங்க சிலக்கம்மா சொப்பிந்தி, சூப்பர் படம், ரஜினி சாருக்கு மறக்க முடியாத படங்கள்ல இதுதான் நம்பர் ஒன் படம். தெலுங்கு மொழியில அவர் ஒரு அந்த ஒரு அதாவது லாங்குவேஜ்ல பிரச்சனை இல்லை அடிச்சு தூள் கலப்புற மாதிரி அப்படி அற்புதமா அமைதியா அந்த ரஜினி சார் எல்லாம் பாசிட்டிவ் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி, அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு தனி ரகம், அது லெவல் வேற. ஆனா ஒரு அமைதியா ஒரு பாந்தமா ஒரு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி உணர் அதாவது அந்த அழுத்தம் நமக்குள்ள உட்காரணுன்ற மாதிரி அற்புதமா நடிச்ச படங்கள்ல முதல்ல சொல்றது சிலக்கம்மா சொப்பிந்தி தான். பாத்துட்டு நீங்க சொல்லுங்க.